கோவை திருப்பூர் மாவட்டங்களில் ஜவுளி தொழில் சார்ந்த உற்பத்தியை 20 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கும் போராட்டம் நடைபெறும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. திருப்பூரில் கோவை திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் ஆலோசனை நடத்தினர். அதில் மின்சார மானியம் வழங்க வேண்டும், பருத்தியினால் உற்பத்தி செய்யப்பட்ட துணி பைகள் தேவையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதனை வலியுறுத்தி 20 நாட்களுக்கு ஜவுளி தொழில் உற்பத்தியை நிறுத்தி வைக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக கூட்டமைப்பு நிர்வாகி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களுக்கும் நாங்கள் நலன் காக்க வேண்டி ஆயுத பூஜையப்ப நிறுத்தலான்னு இருந்த முடிவை தீபாவளி வரைக்கும் பக்கமா தள்ளிங்க. வருகின்ற 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஒரு 20 நாளைக்கு முற்றிலுமாக உற்பத்தியை நிறுத்தி எங்க தொழிலை பாதுகாக்கலாங்கிற முடிவு செஞ்சிருக்கிறவங்க. இந்த உற்பத்தி நிறுத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்படும். மேலும் நேரடி மறைமுகமா 5 லட்சம் தொழிலாளர்கள் வந்து வேலை எடுப்பாங்க. ஆனா தொழிலாளர்களுக்கு பாதிக்கூடாங்கிறதுக்காக போனஸ் வந்து இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுடுறாங்க. 25ஆம் தேதி வாக்குல கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லி அவங்க திருப்திகரமா அனுப்பிச்சுடுறாங்க.